வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, குலதெய்வ வழிபாடு பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, எங்களுடைய குலதெய்வமான மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பொங்கலிட்டு எங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபட வந்திருக்கோம். ஸோ குலதெய்வ வழிபாடு பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவலாம் இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக குலதெய்வம் வந்து குலத்தை காக்கும்னு சொல்லுவாங்க. குலத்தினை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் சொல்லுவாங்க. குல தெய்வத்தினை வந்து குல தேவதையும் சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூப்பிட்ட குரலுக்கு, ஏன் கூப்பிடாமல் கூட வந்து உங்கள் துக்கங்களை வந்து போக்குவது தான் உங்கள் குலதெய்வமே சொல்லுவாங்க. இங்க ஒரு வேளை குலதெய்வ வழிபாட்டை நீங்க மறந்து இருந்தா தயவு செஞ்சு மீண்டும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சாதாரணமா வந்து ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னா தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ணுவீங்க. ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறப்ப மட்டும் கூடுதலாக ஒரு சில கடமையும் இருக்குது. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா முக்கியமாக பொங்கல் வைத்து படையல் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீ சாமியை வணங்கணும். அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்யணும். இதை செய்தாலே போதும். இதுதான் முறையான குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. குல தெய்வங்கள் நிறையவே இருக்குது. ஐயனார் இருக்குது, முனீஸ்வரர், அப்புறம் வெடப்பர், கருப்பு, அம்மன், முருகன், இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு குலதெய்வங்கள் இருக்கும். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் முதல்ல வந்து குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான வழிபாடுன்னு சொல்கிறாங்க. குலதெய்வம் தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்ற தெய்வங்கள் நீங்கள் என்ன தான் வந்து வேண்டனாலும் அருளே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. குல தெய்வத்துடைய அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லைன்னா ஒருவர் வந்து என்ன தான் சக்தி வாய்ந்த ஓமம் யாகம் செஞ்சாலும் ஆலயங்களுக்கு சென்று வந்தாலும் எதிர்பார்த்த பலன் தருமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சந்தேகம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் நன்றாக வந்து முடியத்தே இல்லை. அதனால் குலதெய்வ வழிபாடு முதன்மையானதுன்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஸோ முக்கியமாக வந்து ஆடி மாதமாகட்டும் தை மாதமாகட்டும் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டால் ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முதல் வழிபாடு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நடைபெறும்னு சொல்கிறாங்க. நடைபெற வேண்டும். அதுக்கப்புறம் தான் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், தோங்கி ஆகணும். உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பெற்றோரே மறப்பதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ சாபம் வந்து உங்கள் வம்சத்தையே சீரழிக்கும். ஸோ அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா தெய்வத்தோடைய ஆசியும் அருளும் வேணும்னா குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியங்க. அதுவும் இந்த குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தராலாம் போய் பண்ணக்கூடாது, குடும்பமாக போய் பண்ணணும். குடும்பத்தில் எல்லாரும் போயிட்டு பொங்கலிட்டு அதுக்கு படையலிட்டு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து சாமியை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். தினசரியும் குலதெய்வத்தையும் வந்து வணங்குவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தரிசிக்க வேண்டுமும் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட செல்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு திருப்பணிகளை செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. திருப்பணிகளாம் கோவிலை புதுப்பிக்கிறது, அம்மனுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறது, ஸோ இந்த நிறைய விஷயம் இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையோ ஸோ அவங்களாம் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. தினசரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குலதெய்வங்கிட்ட ஒன்று சொல்லி வேண்டிக்கணும். அதாவது நீ தான் வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள்லாம் விளக்கேற்றி குலதெய்வத்துடைய பெயர் வந்து மூன்று முறை கூறினாலே போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் தங்கி உங்கள் குடும்பத்தை வந்து காத்து அருளும். குலதெய்வத்துடைய பெயர் தினசரி உச்சரிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி குலதெய்வத்தை வந்து பெண்கள் மட்டும்தான் நினைவு கூற வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்லை. ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள்ட்டு அனைவருமே பார்த்தீங்கன்னா தினமும் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண தொடங்கினாலே போதும், நல்லபடியாக அந்த வேலை அந்த நாளும் வந்து சிறப்பாக அமையும் சொல்கிறாங்க. மேலும் வந்து குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்கன்னா வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா அங்கிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப தலைவனாகட்டும் குடும்ப தலைவியுடைய கையாலையும் ஒரு கைப்பிடி மண் வந்து எடுத்துக்கணும்.
அந்த இரண்டையும் வந்து ஒரு மஞ்சள் நிற துணியால் வைத்து முடித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வைக்கணும். இதில் வந்து மஞ்சள் தூள் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில், அதை வந்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், கலந்துக்கணும். அதோடு வந்து இந்த மண்ணோட வந்து இந்த செம்பு தகடு இருக்கிற செம்பு தகடு, இந்த தகடில் வந்து உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர் எழுதி அதை வந்து உங்கள் மஞ்சள் துணியில் வந்து முடித்து போட்டு கட்டி வீட்டில் வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா யார் கைக்குமே படாமல் உங்கள் வீட்டிலேயே வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. தினசரி வந்து நீங்கள் விளக்கேற்றப்போ அந்த முடிச்சிக்கும் வந்து ஊதி ஊற்றி காட்ட சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறப்போ புதிய மண் வந்து எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி கட்டி வைக்க சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க இந்த பழைய மண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது இடத்துல வந்து கொட்டி விட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக உங்கள் வீட்டில் அந்த ஒரு கைப்பிடி மண் இருப்பது பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வமே வாசம் செய்வதாக அர்த்தம் சொல்கிறாங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு பிடி மண் வந்து எடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்பம் வந்து சிறப்பாக செழிப்பாக எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டாலும் சரிங்க, ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி காடு அதாவது உங்கள் குலதெய்வம் வந்து வழிபட வேண்டியது ரொம்பவே முக்கியம். குலதெய்வத்தை மறந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சாமி கும்பிட்டாலும் பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்கள் ஃபேமிலி காடை வந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இயர்லி வந்து அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது ஒரு வாட்டியாக போய் சாமியை கும்பிட்டு வாங்க. ஸோ நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணாலே போதும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா தெய்வத்தோடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அனைவருமே இந்த குலதெய்வத்தையே வணங்கி வழிபட்டு வருவோம். நம் குலத்தையும் கண்ணை போல காத்தருளுவார்கள் நம்ம குலதெய்வங்கள். ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.